ஆடி மாதத்தில் எத்தனையோ சிறப்புக்குரிய நாட்கள் வந்தாலும் ஆடி வெள்ளிக்கு மட்டும் ஏன் இத்தனை சிறப்புகள் என்று யோசித்துள்ளீர்களா? இந்த விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும்? ஆடி வெள்ளி என்று என்ன செய்ய வேண்டும்? இப்படி அனைத்து கேள்விகளுக்கும் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு பதில் கிடைக்கும். தமிழுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என் வணக்கம். ஆன்மீகத்திலும் வரலாறிலும் ஆர்வமுள்ள உறவுகள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆடி மாதத்தில் வரும் அனைத்து நாட்களும் மிகவும் சிறப்பான நாட்கள் என்றாலும் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி மிகவும் முக்கியமானதாகும். ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமைகள் வரும். இந்த 5 வெள்ளிக்கிழமையும் விரதம் இருப்பது சிறப்பானதாகும். அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் ஏதாவது ஒரே ஒரு வெள்ளிக்கிழமையில் விரதம் இருக்கலாம். இந்த வருடம் ஆடி முதல் வெள்ளி சிவபெருமானுக்குரிய பிரதோஷ நாளில் இணைந்து வருவது மிகவும் சிறப்பானதாகும். அம்பாளின் அருளையும் சிவனின் அருளையும் பெறுவதற்குரிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அதனால் பிரதோஷ வழிபாட்டையும் அம்பாள் வழிபாட்டையும் சேர்த்தே மேற்கொள்ளலாம். சூரிய பகவான் கடக மாதத்தில் பயணிக்கும் மாதமே ஆடி மாதமாகும். வெள்ளிக்கிழமை என்பது செல்வத்திற்கும் சுகபோகமான வாழ்க்கைக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமான கிரகணமான சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த நாளாகும். அதுவே ஆடி மாதத்தில் வரும்போது சுக்கிரனும் சந்திரனும் இணையும் நாளாக வெள்ளிக்கிழமை அமையும். இப்படி சுக்கிர சந்திர சேர்க்கை ஏற்படும் போதும் பெண் தெய்வத்தின் சக்தி அதிகரித்து காணப்படும். அதனால்தான் ஆடி வெள்ளி அம்பிகைக்கு மிகவும் உகந்தது என சொல்கிறார்கள் பெரியோர்கள். திருமண தடை உள்ள பெண்கள், குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் ஆடி வெள்ளியில் விரதம் இருக்கலாம். கேட்ட வரங்களை தரக்கூடிய மகிமை மிக்கது ஆடி வெள்ளி விரதமாகும். ஆடி வெள்ளி விரதம் இருப்பது மிகவும் சுலபமானதாகும். அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டில் விளக்கேற்றுங்கள். கோவிலுக்கு சென்று விளக்கேற்றுவது சிறப்பு. கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் உள்ள மகாலட்சுமியின் படத்திற்கு முன் அல்லது அம்பிகையின் படத்திற்கு முன் நெய்விளக்கு ஏற்றி வைக்கலாம். அம்பாள் படம் எதுவும் இல்லை என்றாலும் திருவிளக்கையே அம்பிகையாக பாவித்து விளக்கேற்றி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம். முடிந்தவர்கள் காலை மதியம் இருவேளையும் விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் காலை ஒருவேளை மட்டுமே சாப்பிடாமல் விரதம் இருந்து அம்பிகையை மனதார வேண்டிக் கொள்ளலாம். அன்றைய தினம் அம்பிகைக்குரிய லலிதா சகஸ்ரநாமம், காமாட்சி அஷ்டகம், கனகதார ஸ்தோத்திரம், மகாலட்சுமி அஷ்டகம், லக்ஷ்மி அஷ்டோத்திரம், அபிராமி அந்தாதி போன்ற அம்பாளுக்கு உரிய பாடல்களில் எதை வேண்டுமானாலும் மனதார அம்பிகையை மனதில் நினைத்து படிக்கலாம். பூக்களால் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்வதை விட ஸ்தோத்திரங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். ஆடி வெள்ளியில் நடக்கும் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். ஆடி வெள்ளியில் அம்மனுக்கு உகந்த கூழ், வேப்பிலை, எலுமிச்சை வைத்து படையல் செய்தும் வழிபடலாம். ஆடி மாதத்தில் நீங்களும் அம்மனை வழிபட்டு வாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.